ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2020 பொறுத்த வரைக்குமே வந்து எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி சைட்லேயா இருக்கட்டும், இல்லை போலீஸ் சைட்லேயா இருக்கட்டும், இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில், இல்லை பிஇஓ எக்ஸாம், லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ்னு எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். அதுவும் இப்போ எல்லாமே நியூ புக்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறது என்ன அப்படின்னா வந்து நியூ புக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த நியூ புக்ஸ் எல்லார் கையிலுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்துலையுமே ஒரு பாதி புக்ஸ் இருக்கலாம், இல்லை ரெண்டு மூணு புக்ஸ் இருக்கலாம். ஸோ இது முக்காசி புக்ஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா சில பேர்லாம் முழுசுமே கூட வந்து பிடிஎஃப் வச்சே படிச்சுட்டு இருக்காங்க, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேத்துக்கு எப்படி புக்ஸ் வந்து வாங்குறது அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்து ஒரு நாலு வழிகள் சொல்கிறேன். இந்த நாலு வழி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த நாலு இதுலையுமே வந்து ஏதாவது ரெண்டு வழி மூணு வழியாச்சும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி நீங்கள் படித்த ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதில் வந்து கேட்கறதுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் டோட்டல் எல்லா புக்குமே கேட்காதீங்க, அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஏதோ ஒன்று ரெண்டு புக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் புக் மட்டும், இல்லை இந்த டைம் மட்டும் அந்த டைம் மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு கேட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி பாதி புக்ஸை கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட மீதி புக்ஸை வந்து ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது விஷயம் அதிலே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்குறது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, எடுத்த வீட்டு பசங்க, அந்த மாதிரி இல்லை சொந்தக்கார பசங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அவங்க போன வருஷம் படித்த புக்ஸ்லாம் வந்து சும்மா கூட இருக்கலாம். ஸோ இப்போ வந்து செவன்த் படிக்கிற பசங்க அப்படின்னா வந்து அவங்களோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் இருக்கலாம். ஓகேங்களா? சிக்ஸ்த்து நைன்த்து லெவல்த்துலாம் போன வருஷமே மாறிடுச்சு அப்படிங்கிறனால அந்த பழைய புக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நம்மளுடைய நியூ புக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அங்கே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ யாரும் வந்து கேட்கறதுக்கு இது கூச்சப்பட்டு இருக்காதிங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்றும் தப்பான விஷயம் கேட்க போகிறதுல, நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் கேட்க போகிறோம், அதாவது படிக்கிறதுக்கான விஷயம் தான் கேட்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ படித்து நம்ம பாஸ் பண்ண தான் போகிறோம், அதுக்காக தான் நம்ம கேட்க போகிறோம். தப்பு பண்ணுறவங்க வந்து எதுவுமே தயங்காமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம படிக்கிற விஷயத்தில் வந்து நம்ம தயங்காக தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால கரெக்டாக கேளுங்க, நமக்கானது நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து பழைய கடைகளில் தேடி சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு கூட வந்து நிறைய நிறைய புக்ஸ்லாம் வந்து பழைய ஸ்டோரில் தான் கிடச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ புது புக்ஸ் ரெண்டு மூணு புக்ஸுமே கே அங்கே தான் கிடச்சிச்சு. பழைய புக்ஸ் சமைச்சர் புக்ஸ் ஃபுல்லாமே வந்து நான் எந்த புக்ஸுமே வந்து காசு கொடுத்து வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரே ஒரு புக்ஸ் தான் நான் வாங்கினேன், மற்றபடி எல்லா புக்ஸுமே 6 to 12 வரைக்குமே கூட எல்லா புக்ஸுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி பழைய புக்ஸ் இருந்து பழைய புக் கடையில் இருந்து தான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அது கிட்டத்தட்ட வந்து 6 to 12 வரைக்கும் இருந்து வாங்கினது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 தாண்டவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன கடையாக பார்க்காதீங்க, ரொம்ப பெரிய கடை, இந்த மாதிரி பெரிய பெரிய இது மாதிரி இருப்போம் வச்சிருப்பாங்க. இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து வெறும் புக்ஸ் மட்டுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து பிரைவேட் புக் ஷாப். ஓகேங்களா? ஸோ அந்த நியூ புக்ஸ். ஓகேங்களா? நியூ புக்ஸ் இங்கே விற்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான நியூ புக்ஸுமே சரி, இல்லை அப்படின்னா வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண புக்ஸுமே சரி. ஓகேங்களா? ஆல்ரெடி யூஸ் பண்ண புக்ஸ் எல்லாமே வந்து பாதி ரேட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்லைன்லலாம் வந்து 120-150 ரேட்டில் விற்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு 60 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண புக்ஸ் எல்லாம் அட்டையோட கரெக்டாக நீட்டாகவே இருந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடைக்கிறது நல்ல வாய்ப்புகள் இருக்குது எங்கள் பிரைவேட் புக் ஸ்டோரில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்தந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக புக் ஸ்டோர் எல்லாமே வச்சிருப்பாங்க, புக் கடைங்க அப்படின்ற மாதிரி பசார் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா அதிலே வந்து புது புக்ஸே கூட விற்பாங்க. புது புக்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரியே வந்து புது புக்ஸே வந்து பிரைவேட் புக் ஷாப்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கே வந்து ஆனால் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் வாங்குற அதே மாதிரி ரேட்டு தான் கிட்டத்தட்ட இருக்கும், ஒரு 10-20 ரூபா குறையெல்லாம் ஏறலாம். ஸோ கிட்டத்தட்ட அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மூணாவது வழி. ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஆன்லைன். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் வந்து கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு வாரம் மேக்ஸிமம் ஒரு வாரம் 10 நாள்லேயே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது பண்ணிட முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி படிக்கிற பசங்க மாதிரி தான் வந்து நீங்கள் லாகின் பண்ணி இது பண்ணணும். ஓகேங்களா? அதாவது டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி அதை இப்போ 8th ஸ்டாண்டர்ட் புக் வேணும் அப்படின்னா வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிட்டு ஸோ அந்த மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் அதிலே அதிலே வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக் வந்து 8th ஸ்டாண்டர்ட் லாகின்லேயே பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ 9th ஸ்டாண்டர்ட் புக் வேணும் அப்படின்னா வந்து அதுக்குன்னு ஒரு லாகின் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் தனித்தனியாக லாகின் தான் பண்ணி பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இல்லை என்னால் இந்த மாதிரிலாம் ஆன்லைனில் இப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது, நான் வந்து ஸ்டேட்டாக வாங்கணும் அப்படின்னா வந்து ஸ்டேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இசேவை சென்டர். ஓகேங்களா? பக்கத்தில் இருக்க இசேவை சென்டருக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வேணுமோ வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டும் கட்டிட்டு எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜும் கட்டிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு வாரத்திலே வந்து வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லா புக்ஸுமே வந்துருச்சு, செகண்ட் வாலி புக்ஸும் வந்துருச்சு, 7th 8th 3rd டேம் புக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஏதோ 1-2 புக்ஸ் மட்டும் வந்து அவைலபிள் சூன் அப்படின மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி எல்லா புக்ஸுமே வந்துருச்சு, எல்லா புக்ஸும் அவைலபிள் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டிய புக்ஸாக நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி வாங்கிக்கலாம். என்ன அப்படின்னா வந்து ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரைஸ் டீட்டெயில் தான் வந்து நீங்கள் இப்போ கேட்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நான் பின்னாடி காட்டுறேன். ஓகேங்களா? அதனுடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதை நான் பின்னாடி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த வெப்சைட்டை வந்து காட்டுறேன். ஸோ ஆன்லைனில் எப்படி பே பண்ணி வாங்கணும் அப்படின்னா வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க, textbookcorp.in. ஓகேங்களா? textbookcorp.in. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் வந்துட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் லாகின் இல்லை ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் புக் வாங்கணுமோ அந்த ஸ்டாண்டர்ட் மாணவர் மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது இல்லீகல்லாம் இல்லை ஓகேங்களா. ஸோ இது வந்து அஃபிஷியல் தான், இந்த மாதிரி ப்ரொசஸிங் வந்து ப்ரொசீஜர் வந்து இப்போ இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட் லாக ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் புக் வேணுமோ அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய அப்பா மெம்பர் எல்லாமே போட்டுருங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் மட்டும் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் புக் வேணுமோ அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, உங்கள் மெயிலுக்கு ஓடிபி வரும். ஸோ அதை எடுத்து வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாகின் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன புக் வேணுமோ அதுக்கு வந்து அமௌண்ட் மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட் மூலிமா வந்து அமௌண்ட் கட்டிடுங்க ஓகேங்களா. ஸோ எத்தனை நாளில் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு அதிலேயே வந்து லிஸ்ட் காட்டும், என்னென்ன இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் காட்டும். ஸோ அதில் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து அதிகபட்சம் எத்தனை அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆன்லைனில் பே பண்ணி வாங்குற மெத்தட் ஓகேங்களா. நீங்கள் வேறு வேறு ஸ்டாண்டர்ட்னா நீங்கள் வேறு வேறு மாதிரி தான் லாகின் பண்ணி ஆகணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேறு வேறு இமெயில் ஐடி வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் சேர்ந்து வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனில் வாங்கிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இ சேவா சென்டர் ஓகேங்களா. பக்கத்தில் இருக்கிற இ சேவா சென்டர் போயிட்டீங்கன்னா இதே தான், இதே அமௌண்ட் தான், இதே மாதிரியே தான். ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்ன புக் வேணுமோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், அவங்களே கரெக்டாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து 2 வழி ஓகேங்களா. ஸோ இந்த புக்ஸோட ப்ரைஸ் என்னென்னு உங்களுக்கு கேள்வி வந்துருக்கும் இந்நேரம். ஸோ அந்த புக்ஸோட ப்ரைஸ் என்னென்னு இப்போ காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த புக்ஸினுடைய ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எல்லா புக்ஸினுடைய ப்ரைஸுமே இருக்குது 1வது ஸ்டாண்டர்ட்லேருந்து ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவையானது இந்த 6வதுக்கு மேலே தான் ஓகேங்களா. ஸோ இந்த 6வதுலேருந்து எல்லா புக்ஸினுடைய ப்ரைஸுமே இந்த PDFல வந்து டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இந்த PDFல வந்து நம்ம எல்லாத்துடைய புக்ஸுடைய ப்ரைஸுமே ப்ரைஸும் வந்து வாசிக்க முடியாது. ஸோ டைம் ரொம்ப எழுத்துடும் ஓகேங்களா. ஸோ இதோடைய PDF வந்து நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி என்ன என்ன உங்களுக்கு என்னென்ன PDF என்னென்ன புக்ஸ் வேணுமோ அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து 100 ரூபாயிலிருந்து 180 ரூபா வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. ஸோ முக்கியமான பெரிய புக்ஸ்லாம் வந்து 180 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஸோ நார்மலான புக்ஸ்லாம் 120 ரூபா அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த பொலிட்டிகல் சயின்ஸ் புக்லாம் வந்து 120 ரூபா தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது வந்து 12th ஃபஸ்ட் வாலியம் பொலிட்டிகல் சயின்ஸ் 120 ரூபா தான் இருக்குது. ஸோ இது வந்து வாங்கிக்கிறது பெட்டர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 12th ஃபஸ்ட் வாலியுமே பொலிட்டிகல் சயின்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால இந்த புக்ஸ்லாம் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. மெயினான புக்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்டான புக்ஸ்லாம் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஸோ என்னென்ன புக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் ரொம்ப கண்டிப்பாக நம்ம கையில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வாங்கணும் மெயினாக அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தரும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.